உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதுனா, திருச்சி மலைக்கோட்டையில் அடிவாரத்தில் இருக்கிற மாணிக்க விநாயகர் சன்னதி கோயிலை பற்றி, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற விநாயகருடைய சிறப்பு என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி என்றாலே நம்ம நினைவுக்கு வர்றது மலைக்கோட்டைங்க. அந்த மலைக்கோட்டை வந்து தென் கைலாயம் என அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, இது 1000 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மலை உருவானதாக சொல்கிறாங்க. இந்த நிலையில் இந்த மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் மேலே வந்து, அதாவது 273 அடி உயரத்தில் 437 படிக்கட்டை கடந்து சென்றோம்னா, மேலே மலை உச்சியில் இருக்கிறவர் தான் உச்சி பிள்ளையார். அடிவாரத்தில் மாணிக்க விநாயகர் என 2 விநாயகர் வந்து இங்கே வந்து எழுந்திருக்காங்க. அதான் இங்கே ஒரு கோயிலில் 1 விநாயகர் தான் இருப்பாங்க, ஆனால் இந்த மலைக்கோட்டையில் மட்டும்தான் 2 விநாயகர் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற விநாயகராக இங்கே அருள் புரிஞ்சிக்கிட்டு வராங்க. இந்த விநாயகரோட சிறப்பு என்னென்னா, இன்றைக்கி ஸ்ரீரங்கம்னு ஒன்று இருக்குது, அந்த 108 வைணவத்தலங்களில் தலைமை பீடமாக கருதப்படுகிறது. பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றப்படுது. இப்படி அந்த ஸ்ரீரங்கம் வந்து இந்த அளவுக்கு பெருமை அடைகிறதுக்கும், அந்த கோயில் வந்து இன்று இருப்பதற்கு காரணமே வந்து இந்த முழு முதல் கடவுளான விநாயகர் தாங்க. அதுவும் இந்த விநாயகர் தான், ஏந்திரிங்களா? இது வந்து ராமாயண காலத்தில் ஒரு இதிகாசத்தில் கூறப்படுற வரலாறு என்னென்னா, ராமாயணத்தில் ராமர் இலங்கைக்கு சென்று போர் புரிந்து வெற்றி பெற்று பின்னர் நாடு திரும்புகிறாரு அயோத்திக்கு. அயோத்தியில் அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. அந்த பட்டாபிஷேகத்துக்கு வந்து அவரோட போர் புரிஞ்சவங்க, துணை நின்றவங்க எல்லாத்தையும் வந்து பட்டாபிஷேகத்துக்கு அழைக்கிறார். அந்த வகையில் ராவணனுடைய தம்பியான விபூஷணன் வந்து இவருக்கு துணை நின்றதுனால அவரை வந்து பட்டாபிஷேகத்துக்கு வாங்கன்னு அழைக்கிறார். அந்த பட்டாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு திரும்பி இலங்கைக்கு போகிற விபூஷணனுக்கு வந்து ராமர் வந்து ஒரு நம்பெருமாள் விக்கிரகத்தை கொடுக்குறாரு. அந்த விக்கிரகத்தை வந்து நீங்கள் எங்கேயும் வைக்கக்கூடாது, கொண்டு போங்க அப்படின்னு. ஆனால் இந்த விக்கிரகத்தை வந்து இலங்கைக்கு போகிறது வந்து தேவர்களுக்கு பிடிக்கல. அதனால் அவங்க வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க, என்னென்னா இந்த பெருமாளை வந்து இலங்கைக்கு கொண்டு போகக்கூடாது, எங்கேயாவது வழியிலேயே இதை வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த நிலையில் வந்து விபூஷணன் வந்து அந்த சிலையை எடுத்துக்கிட்டு இலங்கைக்கு வந்து போகிறவர்களில் திருச்சியில் வந்து அந்த காவேரியில் கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தை பார்க்குறாரு. இந்த வெள்ளத்தை பார்த்த உடனே அவருக்கு குளிக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. உடனே வந்து இந்த சிலையை வந்து எங்கே வைக்கிறதுன்னு பார்க்குறப்ப, அப்போ அந்த காவிரி கரை ஓரத்தில் விநாயகர் வந்து ஒரு சிறுவனாக வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கார். அந்த மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க அந்த சிறுவனுக்கிட்ட விபூஷணன் சொல்கிறாரு, இந்த சிலையை எங்கே வச்சுருங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு. அவரும் வந்து கொடுங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சிலையை வாங்கினவர் விநாயகர் வந்து வாங்கி கரையில் வச்சுட்டு அவர் மறைஞ்சு போயிடுறாரு. திரும்பி வந்து விபூஷணன் அந்த சிலையை எடுக்க முயல்கிறாரு, ஆனால் அதை எடுக்க முடியல. அதனால் அவர் இலங்கைக்கு போயிடுறாரு. இது கதைங்க. இன்றைக்கி இந்த ஸ்ரீரங்கம் கோயில் அமையறதுக்கு இந்த விநாயகர் தாங்க காரணம். அப்படியாப்பட்ட ஒரு பயபக்தியான ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த விநாயகரை நம்ம வந்து இந்த ஆங்கில புத்தாண்டான இன்று நம்ம சந்தித்து தரிசனம் பண்ணோம்னா மிக வந்து நன்மை பயக்குங்கிறது இங்கே திருச்சி மாவட்ட மக்களிடம் மட்டும் இல்லை, அனைவரிடமும் ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது. அதனால் வருடத்தில் வந்து எவ்வளோ விழாக்கள் நடந்தாலும் இந்த ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுக்கு இந்த விநாயகருக்கு வந்து நிறைய பேர் வந்து இங்கே தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க. அந்த வகையில் வந்து இன்றைக்கி இந்த விநாயகர் வந்து காலையில் வந்து தங்க கவசம் அணிந்து காட்சியளித்தார். இப்போ வந்து சந்தனக்காப்பு அலங்காரத்தில் இன்று இரவு வரை, அதாவது ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் இரவு வரை காட்சியளிக்கிறார். இதை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்து நிறைய ஊரில் இருந்து இங்கே வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க. அந்த காட்சி தான் இந்த காட்சி. தொடர்ந்து வந்து ஓப்பன் டாக் தமிழ் வந்து ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் கலாச்சார நிகழ்வுகள், ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட பல வகையான விஷயங்களையும் வந்து இந்த ஒரு சேனலில் நாங்கள் தொடர்ந்து இந்த வருடம் சொல்ல போகிறோம். தொடர்ந்து வந்து உங்களுடைய ஆதரவு தேவை. உங்களுக்கு என்ன தேவை, எந்த வீடியோக்கள் தேவைங்கிறத எங்களுடைய இன்பாக்ஸில் பதிவிடுங்க. உங்கள் கண்களாக நாங்கள் பயணிக்க இந்த ஆண்டு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.